இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறுக்கில் வந்து நேராக வருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேர் பீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கரைப்பகுதி. இப்போ நேர் பீஸில் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறுக்க தான் வரும். இந்த லைன் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸினுடைய உயரத்தில் வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா குறுக்க வந்தால் நல்லா இருக்காது. அதாவது வச்சு காட்டுற பாருங்க, இப்படி வைக்கும்போது ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து இப்படி வரும். இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து மேல் பக்கம் ஏறின மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூ டிசைன்லாம் அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி குறுக்கில் போடும்போது இந்த பூ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்த மாதிரி தான் வரும். அதனால் அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடும் வந்து நேராக வரணும். இந்த பூ டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து எல்லாம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரணும். அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சு செஸ்ட் அளவு, 38 இன்ச்சு இடுப்பளவு. இந்த அளவு உள்ள ப்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து வச்சு கட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ப்ளவுஸினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு. அதேமாதிரி கையினுடைய இறக்கமும் வந்து பார்க்கலாம். கையினுடைய இறக்கமும் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இப்போ இந்த அளவு உள்ள ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நேராக வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி காட்ட போகிறோம். ஆனால் சேரீயில் கட் பண்ணுற ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நேர் பீஸ் குறுக்கு பீஸ் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பூ டிசைன் எப்படி இருக்குதோ அதுக்குமே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் போடும்போது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்றத நான் வந்து வச்சு காட்டுறேன். காட்டிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேர் பீஸில் நான் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதி ரெண்டும் நம்ம வந்து ஒன்றா வர மாதிரி வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு கட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கரைப்பகுதி வரக்கூடிய தாவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வச்சுருவோம். ரெண்டாக மடிச்சிருக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்லீவ் வந்து வச்சுருவோம். இப்போ மேல் பக்கம் இந்த இடத்துல ரெண்டாக வந்து நம்ம வந்து மடிச்சிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு, அது பார்த்திங்கன்னா இப்படி வைக்குவோம். அதாவது ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரீயில் கட் பண்ணுற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து வச்சு வந்து கட் பண்ணுவோம். பேக்கு ஃப்ரண்ட்டு இந்த கை வந்து இறக்கம் பத்தாததுனால இந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் நோத்தி போடலாம். நோத்தி போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி திருப்பி போடலாம். இப்போ இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மேல் பக்கம் கையும் கரெக்டாக வரும், கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வரும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், கோடு வந்து குறுக்க வருது. பேக் சைடு வந்து கோடு வந்து குறுக்க வருது, ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து குறுக்க வருது. கைக்கு மட்டும்தான் நேராக வரும். ஆனால் பாடி மெஷர்மெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து குறுக்க தான் வரும். பாப்பா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேர் பீஸில் வந்து போட்டு கட் பண்ணுவோம். இப்போ பிளைனாக இருந்தால் கீழே பார்டர் வந்து இருந்தால் இப்படி தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நம்ம வந்து ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேரையில் எப்படி வந்ததோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கரை வந்து வர மாதிரி, மேலேயும் கீழேயும் கரை வர மாதிரி நம்ம வந்து வச்சு மடித்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கரையை மட்டும் நம்ம வந்து ரெண்டாக வந்து மடிச்சுக்கலாம். அப்போ என்னாகும், இந்த லாஸ்ட்டில் ஒரு கரையும் இந்த லாஸ்ட்டில் ஒரு கரையும் நமக்கு வந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோடு வந்து நேராக வர மாதிரி வரும். ரெண்டுத்தையும் சமமாக வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ டிசைன் வந்து இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இது வந்து இப்படி வரணும். அதனால் வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து கை வாட்டு எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து வச்சு கட் பண்ணிக்கணும். இது சேரீயில் எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வந்து ரெண்டாவது வந்து மடித்து போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பேக் சைடு தான் வைக்கணும். வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன் மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இந்த கோடும் பார்த்திங்கன்னா ஒரே நேராக இருக்குது. இப்போ இந்த நேரில் வந்து நமக்கு பேக் சைடு வந்து வரணும். ரெண்டாக மடித்த பகுதி இந்த பக்கம் இருக்குது, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம வந்து மேலே ஏற்றி வச்சுருக்கிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வச்சிட்டோம், அப்படியே மடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வைக்கணும். இது நேர் கட்டிங் பிளவுஸ்ன்றதுனால இப்படி நம்ம வந்து வைக்கிறோம். இதே கிராஸ் கட்டிங் பிளவுஸாக இருந்தால் பாருங்கள் இப்படி வைக்கலாம், இல்லை இப்படியும் வைக்கலாம். இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து கிராஸில் வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேர் கட்டிங்கிறதுனால நேராகவே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏன்னா பூ டிசைன் எல்லாமே ஒரே பக்கம் பார்த்த மாதிரி வரணும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே எப்படி இருக்குதோ பேக் சைடில் அதேமாதிரி ஃப்ரண்ட்டு நம்ம வந்து வச்சுட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கை நம்ம வந்து வைக்கணும். இப்போ கை வைக்கும்போது என்ன பண்ணணும், கீழே வர்ற மாதிரி வைக்கணும். அதாவது அடிக்கை வந்து பார்த்திங்கன்னா கீழே வர மாதிரி வைக்கணும். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கை வந்து ஜாயிண்ட் வர்ற மாதிரி வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை வந்து நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் போட்டால் தான் பூ டிசைன் மேலே வர மாதிரி இருக்கும். ஆனால் ஜாயிண்ட் போடாமல் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம வந்து கட் பண்ணி வரலாம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டோம் கரெக்டாக வருது. இப்போ நம்ம வந்து கீழேருந்து கட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ரெண்டு பட்டி வந்து வரும்னு சொன்னேன். இல்லை சார், எனக்கு இந்த இடத்துல துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் 70 சென்டிமீட்டர் தான் வச்சுருக்கணும் போது இந்த இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிட்டாக விழுந்துடும், அதனால் பார்த்திங்கன்னா அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பீஸை எடுத்து ஒரு பக்கம் ஓரமாக போடலாம். ஒரு பக்கம் ஓரமாக போடும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரு வந்து வருது. இப்போது நம்ம சென்ட்ரு வந்து இந்த இடத்துல வந்து மடிச்சுக்கலாம். அப்படி மடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ் வந்து ஒரு பக்கமாக வந்து போகும், அதாவது நமக்கு பிட்டு உழுது சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு நமக்கு வராது, வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி கற்றுக்கிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையே நான் வந்து நோத்தி போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த கோடு நமக்கு வந்து கரெக்டாக சென்டரில் வருது. அப்போது இப்போ நான் வந்து ஒரு பக்கமாக நோத்தி போடுறேன். இப்போ ஒரு பக்கமாக நோத்தி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ துணி வந்து எஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள். அதாவது துண்டாக விழுறதுக்கும் அகலமாக பீஸ் விழுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா பட்டி வந்து தாராளமாக ரெண்டு வரலனாலும் ஒன்றாவது வரும். இப்போ 70 சென்டிமீட்டர் தான் இருக்குது, இதில் 80 சென்டிமீட்டர், 70 சென்டிமீட்டர் தான் இருக்கும்போது ஒரு பட்டி தாராளமாக வந்து வரும். இன்னொரு பட்டி நம்ம வேறு எங்கன்னா ஒருத்தாலும் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மேல் பக்கம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது அங்கே கேப் விழும் இதே அளவுக்கு தான். அப்போ பார்த்தா மேலே அப்படியே டபுளாக மடித்து போடும்போது இன்னொரு பட்டியும் வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு பக்கம், அதாவது ஒன் சைடாக நம்ம வந்து நோக்கி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பொறுமையாக யோசனை பண்ணி செஞ்சுங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் வரும். அவசரப்பட்டு மொத்தமாக எல்லோரும் கட் பண்ணுறாங்க, அதேமாதிரி நாமளும் வச்சு கட் பண்ணலான்னு கட் பண்ணிங்கன்னா நிறைய வேஸ்ட்டு தான் ஆகும். வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிவிடும். இப்போ நேர் கட்டிங்கிறதுனால நான் ஒரு பக்கமாக நோத்தி வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுறோம். இப்போ பேக் சைடு கட் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து கிராஸ் கட்டிங் கட் பண்ணணும் அப்படின்னும்போது இதை ரெண்டுத்தையும் சமமாக வச்சுக்கணும். இதை ரெண்டுத்தையும் சமமாக வச்சு நம்ம என்ன காமிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி இதை ரெண்டுத்தையும் சமமாக வச்சுக்கிட்டு இப்படி நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்படி வேணாலும் நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். கிராஸ் கட்டிங்கு அந்த மாதிரி வச்சு கட் பண்ணலாம். நேர் கட்டிங்கிறதுனால நான் ஒரு பக்கமாக வந்து தள்ளிக்கிறேன். ஒரு பக்கமாக தெல்லும்போது நமக்கு சைடில் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு எவ்வளோ துணி வந்து எஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே நம்ம வந்து டபுளாக மடிக்கும்போது ரெண்டு பட்டி நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் அழகாக நமக்கு வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரெண்டாக மடித்து போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னே நம்ம வந்து சொன்னோம் கை வந்து ஜாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எனக்கு ரெண்டு கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கைக்கும் ஜாயிண்ட் போகிற மாதிரி வரும். இல்லைனா ஒரு கையை நவுத்தி போட்டு ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் பெருசாக வரும். ஏன்னா வச்சு காட்டுற பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நவுத்தி போட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது ரைட் சைடு வரக்கூடிய ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமையும் லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை ஜாயிண்ட் வர மாதிரியும் வரும். அதாவது பூ டிசைன் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வர மாதிரி இருந்தால்
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரக்கூடிய பூ மட்டும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்த மாதிரியும், லெஃப்ட் சைடு வரக்கூடிய பூ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் பக்கம் பார்த்த மாதிரியும் வந்துச்சுன்னா கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வந்து கட் பண்ணலாம். அதாவது ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து போடும்போது நமக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட் சைடு கை மட்டும்தான் அதிகமாக வந்து தெரியும், லெஃப்ட் சைடு கை வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி வந்து அதிகமாக மறைச்சிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கை வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் கீழ் பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடிய கை மட்டும் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கலாம். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் சின்னதாக இருந்தாவோ ப்ளவுஸ் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருந்திருந்தாவோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு கை மட்டும் நம்ம நேரில் வர மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த கையை நம்ம வந்து ஒன்றா வச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு கை, இது வந்து லெஃப்ட் சைடு கை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் கவர் தட்டு எடுத்துருக்கு, இந்த பக்கம் அந்த கவர் தட்டு எடுத்துருக்கு. இப்போது இது வந்து ரைட் சைடு வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். இப்போது ரைட் சைடு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், கையை வந்து இப்படி திருப்பி போடணும். திருப்பி போட்டோம்னா நமக்கு வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரும். அது அப்படியே வந்து திருப்பிக்கலாம். இந்த நேர்கோடு கீழே இருந்தால் தான் பூ டிசைன் வந்து மேலே பார்த்த மாதிரி வரும் கட் பண்ணது போக. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரைட் சைடு வரக்கூடிய கை, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், முதல்ல இதுக்கு பூ டிசைன் வந்து நேராக வர மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த கீழே கிளாத் எவ்வளோ இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் நமக்கு வந்து வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம். இது ரைட் சைடு வரக்கூடியது, பூ டிசைன் மேலே பார்த்த மாதிரி வருது, லைனும் வந்து மேலே பார்த்த மாதிரி வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை, அதாவது திருப்பி போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து திருப்புகிறோம். அதாவதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பிட்டு இதை அப்படியே வந்து திருப்பணும். திருப்பும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கை பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் வரும். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நேர்பீஸ் கீழேயும் இந்த நேர்பீஸ் மேலேயும் வரும்போது லெஃப்ட் சைடு வரக்கூடிய கைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் கீழே இறங்குற மாதிரி வரும். இது மாதிரி வச்சு கட் பண்ணும்போது ரைட் சைடு கை எது வருது, லெஃப்ட் சைடு கை எது வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஒன்றும் கிடையாது, தோராயமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த கை ஏன் ரைட் சைடு வருதுன்னா இப்போ இந்த கை போடும்போது நமக்கு இப்படி தான் வரும், இந்த பக்கம் சைடு வரும். அப்போ இந்த பக்கம் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வருது, கவர் தட்டு வந்து கட் பண்ணியிருக்கிறோம். அப்போது இந்த கை வந்து ரைட்டில் நமக்கு வந்து வரும். அப்போ ரைட் சைடு வரக்கூடிய கை வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் நம்ம வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கும்போதே தெரியும் இது லெஃப்ட் சைடாக ரைட் சைடானு. இப்போ பாருங்கள் இப்படி கையில் எடுக்கும்போதே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரும்போது இந்த கவர் தட்டு பாருங்கள் இந்த பக்கம் வருதா, அப்போ இது வந்து லெஃப்ட் சைடு வரக்கூடிய கை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இப்போ போடும்போது பாருங்கள் இந்த கேஃபு, அதாவது இந்த கை ரவுண்டு எடுக்கக்கூடிய அந்த கேப்பில் இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு உள்ளே வருது. அந்த 4 இன்ச் கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைக்கு நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். பட்டிக்கு துணி எடுக்கிறதுக்கும் பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நேர்பீஸ் தான், இது நேர்பீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் பட்டிக்கு எடுத்துக்கலாம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பட்டிக்கு எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ லென்த்து வருதுன்னு, இதுவும் வந்து நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் வரும். அது மட்டும் இல்லை இதனுடைய கை லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி அளவே 9 இன்ச்சு. அப்போ இன்னும் நமக்கு ஷார்ட்டாக வரும்போது இன்னும் நமக்கு வந்து தாராளமாக வந்து நெருக்கி வைக்க முடியும். இல்லை நமக்கு கை வந்து ரொம்ப கொட்டையாக வருது, நம்மளால் வந்து நம்ம நேர்பீஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கையை நீங்கள் திருப்பி கூட இப்படி வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உயரம் குறையும் போது இந்த கேப் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நமக்கு நேர்பீஸ்லேயே வந்து கை வந்து வரும் தாராளமாக. அந்த மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணலாம். இப்போ கையினுடைய இறக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் இதுலேயே வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வைக்கிறேன். இப்போ ரெடி அளவு ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன் பாருங்கள், 7 இன்ச்சே வைக்கிறேன். 6 சொன்னேன், இப்போ ரெடி அளவு 7 இன்ச்சு, அதாவது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு இருந்தால் தான் 7 இன்ச்சு வரும். இப்போ அதே அளவுக்கு இதையும் நம்ம வந்து குறைக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்து நமக்கு மேல் பக்கம் பார்த்த மாதிரி தான் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும் கவர் தட்டு இது இந்த பக்கம் இருக்குது, இந்த கவர் தட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ ரெண்டு கையுமே வந்து பார்த்தீங்கன்னா கையிலேருந்து கம்மியாக இருந்தால் இதே பூ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ண முடியும். இந்த கேப் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணி பழகணும். உங்களுக்கு அப்படியே ஒன்றுமே ஒன்று லைனாக வச்சு கட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கை தானே ஜாயிண்ட் போட்டுக்கலாம்னு அப்படி தோணும், ஆனால் கை ஜாயிண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து நிறைய வாங்கும்.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டாக போடும்போது கையெலாம் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பிடுங்கிட்டு வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு கை வந்து ஜாயிண்ட் இல்லாமல் தான் வந்து தைக்கணும். நான் தைக்கிற எல்லா ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இல்லாமல் தான் 90% மேலே நான் வந்து அப்படி தான் தைக்கிறேன். தவிர்க்கவே முடியல, நம்ம ஜாயிண்ட்டு போட்டே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு மட்டும்தான் நான் வந்து ஜாயிண்ட் போடுவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பக்கம் மட்டும் நமக்கு பார்டர் நல்லா பெருசாக வரும். அப்போ ஒரு பக்கம் மட்டும் வரக்கூடிய பார்டரை ரெண்டு கைக்கும் வந்து வைக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ பார்த்தா அந்த கை சுற்று அளவுக்கு அந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பார்டர் வந்து பத்தாமல் போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மட்டும்தான் நான் ரெண்டு பக்கமும் கைக்கு வந்து ஜாயின் போடுவேன். அதுவும் ஒரு பக்கமாக போட மாட்டேன், ரெண்டு பக்கமும் போடுவேன் ரெண்டு கைக்குமே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சி தைக்கும் போது நமக்கு சென்டர் கேப் வந்து ஒரு இன்ச்சுக்கு தான் வந்து தெரியும், அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து தெரியாது. ஒரு சிலர் வந்து ஒரே பக்கம் வந்து ஜாயின் போடுவாங்க, அந்த மாதிரி நான் வந்து செய்யவும் மாட்டேன். அப்படியே ஜாயிண்ட்டு போட்டாலும் அந்த ப்ளவுஸ் வந்து அவங்க போடும்போது ஜாயிண்ட்டு போட்டதுக்கான அடையாளம் வந்து ப்ளவுஸ் போட்டுக்கும்போது தெரியாது, கழட்டி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஜாயின்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே வரக்கூடிய ஒரு பிளவுஸில் கோடோ அல்லது பூ டிசைனோ ஒரு பக்கம் பார்க்குற மாதிரி வந்துச்சுன்னா அதில் லைனிங் பிளவுஸ் வச்சு எப்படி வந்து ஒரு பிளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.